வேலையில் அமர்ந்ததும் பதவி உயர காத்திருப்பு. காத்திருந்து காத்திருந்து காலத்தை கழிக்கின்றோம். நமக்காக நாம் பிறந்த நிமிடம் முதல் காத்திருக்கும் காலனை சற்றும் எண்ணாமலே. சூப்பர் சூப்பர். நமக்காக நாம் பிறந்த நிமிடம் முதல் காத்திருக்கும் காலனை சற்றும் எண்ணாமல். வா வா, அருமையான வரிகள். எவ்வளவு பெரிய உண்மை சாரதா, மனித வாழ்க்கையோட நிலையாமைய ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஐயோ கவிராஜன் சார், நீங்க பெரிய கவிஞர், நீங்க புகழ் அளவுக்கு நான் தகுதி பெற்றிருக்கேனான்னு தெரியல. இன்ஃபேக்ட் உங்களோட கவிதைகளை நான் காதலிக்கிறேன். ஒரு 24 மணி நேரத்தில் உங்களோட கவிதைகள் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது படிச்சிருவேன். சந்தோஷம். கவிராஜன், நீங்கள் ஏன் சினிமா பாட்டு எழுதக்கூடாது? மன்னிக்கணும், அது என்னால் முடியாத காரியம். ஏன், சினிமா கவிதை எழுதுறது கேவலம் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. மெட்டுக்குள்ளேயும் கட்டுக்குள்ளேயும் என் வார்த்தைகளை சிறைப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு சுதந்திர பறவை, என் எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட அப்படித்தான், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளையும் அடங்காது. அப்படியே மீறி பாட்டு எழுதினாலும் இது என்னோட பாட்டுனா சொல்லுவாங்க, அந்த படத்தோட கதாநாயகனோட பாட்டுன்னு சொல்லுவாங்க. எழுதின என் பேரு பாதி பேருக்கு தெரியாமலே போயிடும். கவிராஜன், சினிமா கவர்ச்சியில் மயங்காம இருக்கீங்களே, என்னுடைய பாராட்டுகள். சரி, நேரமாச்சு, சபையை கலைக்கலாம். அடுத்த சந்திப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு இதே இடத்துல சந்திக்கலாம். வரங்க வஞ்சரே, வரமா? அப்ப நாங்க வரோங்க. கவிராஜன் சார், உங்களுக்கு வேற எதுவும் முக்கியமான வேலை போயிலனா கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாமா? என்னோட ரசியை நீங்க, உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாதா? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். புது நூல் வெளியிட்டுள்ள இன்விடேஷன். புது நூலோட தலைப்பு என்ன தெரியுமா? மகரந்த சேர்க்கை. வாவ், இது என்னோட முதல் காதல் கதையோட தொகுப்பு. ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வரேங்க. வர்றது மட்டும் இல்ல, இந்த நூலை விமர்சித்து பேச போறீங்க. நானா? ஆமா, ஏ வை நாட், பேசக்கூடாதா? உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் நிச்சயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது காதல் கதையோட தொகுப்பு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சிடாத ஒரு விஷயத்தை பற்றி, அந்த உணர்வை பற்றி எழுதியிருக்கேன். ஒரு பொண்ணோட பார்வையில் அதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். உங்களோட விமர்சனத்தை வச்சு தான் எனக்கு காதலை பற்றி தெரியுமா தெரியாதான்னு நான் முடிவு பண்ணணும். அடேங்கப்பா, ஓகேங்க, நீங்கள் எவ்வளோ சொல்கிறதுனால கட்டாயம் பேசுகிறேன். அப்புறம் வேற என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நானா? இப்போது நான் பார்த்த சார்த்தி எழுதிய பொன் வில்லங்கு படிச்சிட்ருக்கேன். என்ன அருமையான நடிங்க! அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் மோகனா, சத்யமூர்த்தி, பாரதி, இவங்கெல்லாம் அப்படியே என்னோட மனசை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க அழுதா நான் அழறேன், அவங்க சிரிச்சா நான் சிரிக்கிறேன். இட்ஸ் ரியலி ஃபனி. அவரோட எழுத்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க, அதனால என்னை அப்படியே மயக்கிட்டாரு நாப்பா. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பல தடவை படிச்சிருக்கேன், எனக்கும் ரொம்ப பிடிச்ச கதை அது. நம்ம ரெண்டு பேரோட ரசனை ஒன்றா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம்
வேற என்ன கவிஞரே? நிறைய சொல்லணும், ஆனா அதுக்கு நேரம் இன்னும் வரல, வரும்போது சொல்றேன். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வரேன். அப்புறம் இந்த புத்தகம் வெளியான உடனே முதல்ல எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, அப்பதானே படிச்சுட்டு ரசிச்சுட்டு நல்ல விமர்சனம் பண்ண முடியும். ம், கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு காப்பி தரேன், சரியா? ஓகே, போலாமா? ஓகே, போலாம். ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு நூல் வெளியிட்டுள்ளால என்ன பேசுனீங்க? அதுவா, மகிழ்ந்த சேர்க்கைங்கிற நூல். அந்த தலைப்புலேயே அதோட தரம் தெரியுது. அவர் காதலே பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் போய், கண்டிப்பாக அவருக்குள்ள காதல் இல்லாமல் இப்படி உணர்ந்து அவரால் கவிதை எழுத முடியாதுன்னு சொன்னேன், கரெக்டா? கரெக்ட். இப்போ நீ பேசி காட்டினது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்ன விஷயமும் கரெக்ட். ஒரு பொண்ணை காதலிக்காம இப்படி உருகி அழுத்தமா எழுத முடியாதுன்னு சொன்னதும் 100% கரெக்ட். ரியலி? அப்போ நீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா? கரெக்ட். அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? பூக்கள் அவள் புன்னகையை யாசிக்கின்றன, குயில்கள் அவள் குரலை நேசிக்கின்றன, மீன்கள் அவள் விழி பார்த்து வெட்கப்படுகின்றன, முத்துக்கள் அவள் பல் பார்த்து பதுங்கிக்கிட்டன, தித்திக்கும் இதழ் இரண்டும் தேனை இயக்கும், அவள் கடைக்கன் பார்வையிலே காதல் பூக்கும். வாவ், இவ்வளவு சொன்னீங்க, ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே இன்னும். பேர் சொல்ல மாட்டீங்களா? அது ஒன்னை தவிர வேற யாரா இருக்க முடியும்? சரதா. என்ன, ஏன் ஒண்ணு சொல்லாம போற? ஒரு நல்ல நாளா பாருங்க, வீட்டில் பேசி சம்மதம் ஆயிட்டு வரேன். சரதா. ஐயோ, பெட்ரூம்ல தூங்குறீங்களேன்னு எழுப்பி விட்டா இங்க ஹால்ல வந்து தூங்குறீங்களா? எழுந்திருங்க சரதா, தொல்ல பண்ற தூக்கம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. காஃபி. அப்பா, காஃபி வேணுமா? வேணுமே. கண் தொடங்க. ஃபுல்லா. தேங்க்யூ. உன் கைமணம் காஃபில தெரியுது சாரதா. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 6 ஆச்சு, இந்த டயலாக்லாம் 1000 தடவை சொல்லிட்டீங்க. உண்மையை திருப்பி திருப்பி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, ஐஸ் வச்சது போறோம், சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு கிளம்புங்க. எங்க? எங்கயா? நான் நேற்று ராத்திரி சொன்னேனே. நேற்று ராத்திரியா? என்ன சொன்ன, எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? என்னங்க இது? எங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஒருத்தர் அவரோட கம்பெனியில் உங்களை மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார்ல, நீங்கள் உடனே போகிறீங்க, இன்னைக்கு அந்த வேலையை எடுத்துக்கிறீங்க. நான் நிச்சயமாக போய் தான் ஆகணுமா சாரதா? நிச்சயமாக போய் தான் ஆகணும், ஏன்னா மாதம் மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அந்த அடிமை வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல சாரதா. நான் சுதந்திரமாக யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்காமல் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துல நான் தான் ராஜா. இந்த மாதிரி கற்பனைக்காக தான் நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதை வேணாலும் எப்படி வேணாலும் கற்பனையிலேயே ஓட்டிடலாம். ஆனா சார்,
சாப்பிட்ட மாதிரி கற்பனை பண்ணி தூங்க முடியாது. வயிற்றுல மணி அடித்தா எதார்த்தம் தானாக வந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம ரெண்டு பேராக இருந்தால் மட்டும் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் இப்போ என் வயிற்றுல மூணாவது ஒன்று வளருதே. ஏய், நிஜமாக சொல்கிற? ஆமாம், இதுக்கு போய் யாரை போய் சொல்லுவாங்களா? இங்கே பாரு, அப்படின்னா இன்னைக்கு பூராவும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், எங்கேயும் போக போகிறதில்ல. ஓகேவா? அப்போ வேலைக்கு இந்த வேலை போனா வேற வேலை கிடைக்காதா? கிடைக்காது. நான் என்ன சொல்றேன்னா பாரு, நீ எதுவுமே பேசாத. ம், விடுங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பிடிவாதம் பிடிப்பிய. என்ன மாதிரி எழுத்தாளர்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. வேலைக்கு போற புருஷன் தான் வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஆளை தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இலக்கியமும் கவிதையும் புரிஞ்சவள இருக்கேன்னு தான் உனக்கு காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் தப்புன்னு தோணுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன? இப்போ உங்க கவிதை நான் ரசிக்கிறேன். நீங்க எழுத வேண்டியது நிறைய இருக்கு. இப்போதான் இலக்கிய வட்டத்தை விட்டு பாமர மக்களுக்கு நீங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க பெரிய எழுத்தாளராகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆனா அது வரைக்கும் நம்ம கௌரவமா வாழ வேண்டாமா? அதுக்குதான் உங்களை வேலைக்கு போக சொல்றேன். பிளீஸ், இது பாருங்களேன், இருந்து வாழறதை விட இருந்து போறதே மேலுங்க. ஏய், நிறுத்து நிறுத்து. அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்ன இப்போ? நான் வேலைக்கு போகணும், அவ்வளவுதானா? ம், அவ்வளவுதானா? ம், சந்தோஷம் தானா? ம், நான் வேலைக்கு போறேன். என்ன, சந்தோஷமா இரு. என்ன ஒரே இருட்டா இருக்கு, கதவு வேற திறந்து கிடக்கு, பவர் கட் ஆயிடுச்சோ? சாரத எங்க போன? என்னது, தட்டுலாம் இருக்கு, சாப்பாடையும் காணும், சாரதாவையும் காணும். ஓஹோ, நம்ம வாத மாதிரி டைனிங் டேபிளுக்கு வந்துட்டோமா? சாரதா, சாரதா, மை டியர் சாரதா, எங்க போயிட்ட நீ? வா, எங்க வந்துட்டீங்களா? ஓ, வந்துட்டேனே. என்னாச்சு, ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்கீங்க? குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்களா? நடுவுல ஒரு 6 மாசம் நிறுத்தி வச்சிருந்தேன். மீண்டும் இன்று முதல் தொடக்கம். இப்படி சொல்றதுக்கு உங்களை வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? தண்ணி அடிக்கிறது தப்பா? கற்பனை ஊத்து, கற்பனை ஊத்துன்னு சொல்றாங்களே, ஊத்து. அந்த ஊத்து ஊத்தணும்னா நான் கொஞ்சம் விஸ்கிய உள்ள ஊத்தணும், அப்பதான் அந்த ஊத்து வரும். வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராதா? என்ன பெரிய வேலை, வேலைக்கு போனா 2000 ரூபா கொடுப்பாங்களா? அந்த 2000 ரூபாய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண முடியும்? அதான், அதனால தான் அடுத்த வாரம் என் சொந்த புக்கை வெளியிடுறேன். அதுவும் என் சொந்த பைசால, ஓன் மணி. நான் புக்கை ரிலீஸ் பண்ணுறேன், ஒரு பயம் தேவையில்லை. நான் என் சொந்த காலில் நிற்பேன். மை ஓன் லேக் ஐ ஆம் ஸ்டாண்ட். புக்கு வெளியிடுறது சாதாரண விஷயமா? பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பணத்துக்கா?
பணத்துக்கு நான் எங்கே போகணும்? எங்கே போகணும் சாரதா? உங்ககிட்ட நகை நிறையா இருக்குல்ல, அது போதும். அதை விற்று அதில் புக்கை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓவர் நைட் 100,000 புக்கு விற்றுறோம். இப்படி மனக்கோட்டை கட்டியே மகிழ்ந்து போகிறீங்க. உங்கள் விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க விரும்பலை. ஆனால் ஒன்று, இந்த குடிப்பழக்கத்தை இன்னையோடு விட்டுடணும். விட்டுறேன், சத்தியமா விட்டுறேன். ஆனா உன் நகை எனக்கு தருவல்ல? தரேன். அதான பார்த்தேன், என் செல்ல சாரதால்ல நீ மாட்டேன்னு சொல்லுவியா? முதல் பக்கத்துல என் பிரியமான சாரதாவுக்கு காணிக்கேன்னு போட்டோவோட போடுறதேன், ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வேண்டான்னு தான் சொல்லுவேன். நான் போடதான் போறேன். ஒரு வாரம், ஜஸ்ட் 1 வீக், நம்ம லைஃபே மாறப்போகுது. பெசன் நகர் பீச் ஓரமாக ஒரு பங்களா வாங்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நான் கவிதையை படிக்க, நீ ரசி. நீ கவிதையை படிக்க, நான் ரசிக்கிறேன். அதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படைச்ச கவிதை. அதான் நம்ம குழந்தை கைத்தட்டி சிரிக்கும். லக்ஷ்மணன் தாத்தாக்கு நெஞ்சுவலின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு எல்லாரும் என்ன வழி அனுப்ப வந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அமைதியாக இருங்க. உங்கள் யாருக்கும் இல்லாத அமைதி இப்போ எனக்கு கிடைக்க போகுது. அது கிடைக்கும் போது நான் இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி தம்பி அமைதியாக இருக்கிறது? வாங்க சாரதம்மா, நீங்களும் வந்துட்டீங்களாம்மா. பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. குரு, டாக்டர் வந்து செக் பண்ணாரா? என்ன சொன்னாரு? இன்னும் ஒன்றும் சொல்லல. என்னம்மா இது? அழக்கூடாது, பேஷண்ட்டுக்கு முன்னாடி அழக்கூடாது. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கம்மா, இன்னும் ஒருத்தர் தான் வரணும். ஏமன சொல்கிறேன், அவரும் சீக்கிரமாக வந்துடுவாரு.